பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் அமெரிக்க ஐக்கிய தமிழ் முஸ்லிம் பேரவையினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் அபு கான் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மில்டன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? தமிழர்கள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறாங்க? எல்லாரும் நலமா இருக்கிறாங்க சார். வாக்குப்பதிவு எல்லாம் முடிஞ்சிருக்கு, தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருக்கிறோம். உலகம் பூரா அந்த முடிவுக்காக காத்திருக்கிறது. தேர்தல் திருவிஞ்சம் முடிந்த காலத்தோட சித்திரை திருவிழாவும் ஆரம்பிச்சிருச்சு. ஆமா சார், அது அது ஒட்டியதான் சார் இன்றைய நேர்காணல் இருக்கணும்னு நினைக்கிறோம். சமீபத்துல உங்களுடைய ஒரு பதிவு ஒண்ணு வெளிவந்தது, நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செஞ்சிருக்கிறீங்க, தமிழர் மரபு திருவிழா அப்படின்னு ஒரு நிகழ்வு ஒண்ணு ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க. முதல்ல வாழ்த்துக்கள் அந்த நிகழ்வுக்கு. எதனால தமிழர் மரபு திருநாள், அதுவும் கலிபோர்னியா மாநிலத்துல அமெரிக்கா? நிச்சயமாக அமெரிக்காவில் வந்து நிறைய தமிழர்கள் வந்து பரவலாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக வந்து கலிஃபோர்னியா மாகாணத்தில் வந்து அதிகமான தமிழர்கள் இருக்கிறாங்க. இப்போ உலக அளவில் அமெரிக்கா எந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு நாடு வல்லரசாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான மாகாணமாக கலிஃபோர்னியா மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அங்கே தான் நிறைய தொழில்நுட்ப இந்த டெக்னாலஜி கம்பெனிஸ் நிறையா இருக்குது, நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அரசு கூட கடந்த முறை வந்து அரசு மூலியமாக கூட நம்ம இங்கக்கூடிய முதலீட்டாளர்களை சந்திப்பதற்காக முதல்வர் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அந்த அளவுக்கு முக்கியமான வாய்ந்த ஒரு மாகாணம். அது போக தமிழர்களுடைய பார்வையில பார்க்கும் பொழுது நம்மளுடைய அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி மாண்புமிகு கமலா ஹாரிஸ் அவர்கள் மேடம், அவங்க வந்து எங்களுடைய மாகாணத்திலிருந்து தான், சொல்லப்போனா எங்களுடைய தொகுதியிலிருந்து தான் வந்து அவங்க அந்த செனட்டுக்கு செலக்ட் ஆகி போயிருந்தாங்க. அப்போ ஒரு தமிழர் அவங்க ஒண்ணு. கூகுளில் பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய சுந்தர் பிச்சர் அவங்க இருக்கிறாங்க. அதனால கலிஃபோர்னியாவில் மிகப்பெரிய பதவிகளில் தொடர்ச்சியாக அமெரிக்காவில் நிறைய தமிழர்கள் இருக்கிறனால அங்கே கூடிய அமெரிக்கர்களுக்கும் மற்ற நாடுகளை சேர்ந்தவர்களுக்கும் தமிழர்கள் பற்றிய ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்தது. இது என்ன, நிறைய பேர் வர்றாங்களே என்னன்னு சொல்லி பொழுது தான், இதுக்கு சம்பந்தமாக அரசினுடைய ஒரு அங்கீகாரம் நம்ம வாங்கணும், அதுக்கு என்ன செய்யணும்னு அடிப்படையில் ஒரு நீண்ட நாள் ஒரு தமிழர்களுக்கான ஒரு கனவு இப்போது நிறைவேறி இருக்கிறது. ஓகே, இப்ப நீங்க குறிப்பிட்டது போல கமலா ஹாரிஸ் அவர்களுடைய அந்த தேர்வுக்கு பிறகு அவங்களுடைய பிரசன்ஸ் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு கூடுதல் பலமா இருக்கா சார்? நிச்சயமாக, அதோ ஒரு தமிழ் இங்க வந்து அந்த அடிப்படையில பார்க்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்களுடைய பின்னணி என்னன்னு சொல்லி பொதுவாக ஆராயக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும், ஒரு துணை ஜனாதிபதியாக இருந்தாலும், இது மாதிரி உயர்ந்த பதவிகளுக்கு வரும் பொழுது அவர் என்ன பின்னணியில வந்தாங்க, அவங்களுடைய பலம் என்ன, பலகீனம் என்ன, இதெல்லாம் பற்றி ஆராய்ந்தான் ஒருத்தவங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதன் அடிப்படையில் வந்து கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்து ஒரு தமிழ் பாரம்பரியத்தில் வந்தனால நிச்சயமாக வந்து தமிழ் பாரம்பரியத்துக்கு ஒரு பெருமையாக தான் இருக்கிறது. இதன் மூலமாக நிறைய பேருக்கு தமிழ் பாரம்பரியம்னா என்ன, அது எங்கேருந்து வர்றாங்கன்ற ஒரு ஒரு நல்ல ஒரு தேடுதல் வந்து மக்களுக்கு வந்து கிடைத்தது. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தரப்பட்ட நாடுகள்லேருந்து இருக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னு தேவையில்லை. இந்த மாதிரியான முக்கியமான பதவிகளுக்கு வரும்பொழுது தான் அவங்க சார்ந்த பின்னணி, அவங்க சார்ந்த எல்லா விஷயங்களும் வரும்போது அது வந்து ஒரு சின்ன ஒரு தேடலை அவங்களுக்கு கொடுக்குது. ஓகே, தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்கள் மரபு, தமிழர்கள் பண்பாடு, இது குறித்து பேசுறது அப்படிங்கிறது பார்க்க முடியும், பரவலா பார்க்க முடியும். ஒரு வெளிநாட்டுல இன்னொரு, அதாவது தமிழர்களுக்கும் அந்த மக்களுக்குமான தொடர்பு வேண்டாமானால் இருக்கலாம், ஆனா ஒரு அரசா பார்க்கும்போது அமெரிக்க அரசாங்கம் இப்படி ஒரு நிகழ்வை, ஒரு மரபு சார்ந்த ஒரு நிகழ்வை ஏத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா, அது ரொம்ப எளிமையா சாத்தியமாயிடுச்சா? நிச்சயமாக இந்த கேள்விக்கு வந்து இந்த அமெரிக்க நாட்டிற்கு தமிழர்கள் சார்பாக, உலகில் வளர்க்கூடிய அனைத்து தமிழர்கள் சார்பாக ஒரு நன்றியை வந்து தெரிவிச்சுக்கணும். இது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது, இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு. இதனுடைய இந்த இந்த நாட்டினுடைய பின்னணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகள் கொடுக்கப்படும். இந்த நாடே வந்து பல்வேறு தரப்பட்ட கலை கலாச்சாரம் பண்பாடு கொண்டவர்களோட இமிகிரண்ட் கண்ட்ரி அப்படின்பாங்க. பல்வேறு நாடுகள்ல இருந்து இங்க வந்து இங்க சேர்ந்து இருந்தனால பல்வேறு கலைகளுக்கும் கலாச்சாரங்களுக்கும் இங்க ஒரு பெரிய மரியாதையும் உண்டு. அதன் அடிப்படையில வந்து இந்த தமிழ் வந்து ஒரு தொன்மையான ஒரு கலாச்சாரமும் பண்பாடும், உலகினுடைய தொன்மையான கலாச்சாரங்கள் பண்பாடுகளில் நம்முடைய பண்பாடும் உண்டு. அதே போல உலகினுடைய தொன்மையான மொழிகளிலும் நம்முடைய மொழி ஒன்று உண்டு. அதன் அடிப்படையில் இதை அணுகிறதுக்கான எங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை வந்து இந்த அரசாங்கம் வந்து கொடுத்தது. சரியான டாக்குமெண்ட்ஸை வந்து, சரியான ஆதாரங்களை, தரவுகளை நம்ம கொடுக்கும் பொழுது இங்கே வந்து அதை வந்து பரிசீலிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை வந்து அமெரிக்க அரசாங்கம் வழங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா நான் பார்க்குறேன். ஓகே, அதுக்கு அவங்களுக்கு வேற எதுவும் காரணம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கா, இல்ல தமிழர்களுடைய அடையாளம் குறித்தான நன்மதிப்பு தான்?
நன்மதிப்பு இருக்கு. ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. இங்க வந்து அதிகமான தமிழர்கள் வந்து இன்னைக்கு வந்து மென்பொருள் துறையில இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் மருத்துவத்துறையில வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க, முதலீட்டர்களாக வந்துட்டு இருக்கிறாங்க. மென்பொருள் துறையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கால வந்து இந்தியர்கள் அமெரிக்கர்கள் தமிழர்கள் வந்து தவிர்க்க முடியாத ஒரு ஒரு சக்தி என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு வந்து மென்பொருள் துறையில நம்முடைய தமிழகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய சாதனையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில வந்து இந்த மென்பொருள் பற்றிய பேசும் பொழுது தமிழர்களுடைய அந்த ஒரு புரிந்துணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வருகிறது. அந்த புரிந்துணர்வின் அடிப்படையில தமிழையும் வந்து அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இது புரிதலோட நிப்பாட்டாம இதை வந்து அடுத்த தளத்துக்கு நம்ம கொண்டு போகணும். அதன் அடிப்படையில தான் இந்த மாதிரியான முன்னேற்பாடுகளை வந்து நம்ம செஞ்சு அரசினுடைய கவனத்துக்கு இதை கொண்டு போகணும். இந்த மாதிரி கலை இது கலாச்சாரம் இருக்குது அப்படின்னு அதன் அடிப்படையில தான் இதை நம்ம வந்து கொண்டு போகணும். ஓகே, நீங்க இப்ப தமிழர் மரபு திங்கள் அப்படிங்கிற நிகழ்வு மூலமா என்ன ப்ராசஸ் செய்றீங்க, அதாவது நிகழ்வுகள் என்ன மாதிரி எடுக்கிறீங்க, என்ன மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றுறீங்க? இது வந்து ஒரு நீண்ட நாள் ஒரு கனவு, ரொம்ப காலமாக நாங்கள் இதை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா எல்லாருக்கும் தமிழ இங்க அமெரிக்கால வந்து முக்கியமான பல்கலைக்கழகங்கள் எல்லாம் தமிழ் துறையை வந்து இப்ப துவங்கி இருக்கிறோம். சமீபத்துல இருந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல தமிழ் துறை, நான் இருக்கக்கூடிய சான் பிரான்சிஸ்கோ நகரத்துல வந்து பெர்க்லி யூனிவர்சிட்டின்னு சொல்லி பெர்க்லி பல்கலைக்கழகத்துல தமிழ் துறை நீண்ட காலமா இயங்கி இருக்கிறது. நியூயார்க் நகரத்துல ஒரு பல்கலைக்கழகத்துல வந்து தமிழ் துறை இருக்குது. இப்படி தமிழுக்கான சேவைகள் வந்து நம்ம தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் நமக்கு அரசுக்கான அங்கீகாரத்தை நம்ம வாங்குறதுக்கான முயற்சிகள் ஏதாவது எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த முயற்சிகள் இப்பொழுதுதான் துவங்குகிறது. அப்ப அந்த அடிப்படையில வந்து இந்த ஒரு தேவை வந்து ரொம்ப காலமா நம்ம செய்யலே அப்படின்ற அடிப்படையில ரொம்ப காலமா அது சம்பந்தமா ஒர்க் பண்ணிட்டே வந்தோம். நிறைய ஆதாரங்களை வந்து நிறைய தரவுகளை கொடுத்தோம். நம்ம கொடுத்த தரவுகளை வந்து அவங்க சரி பார்ப்பாங்க, இது இதெல்லாம் சரிதானா உண்மைதானா அடிப்படையில. ஒரு இது ஒரு நீண்ட ஒரு பணி தான் வைங்களேன், ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் செய்யக்கூடிய பணி கிடையாது. ஒரு ஒரு மொழிக்கான ஒரு 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 இனத்திற்கான ஒரு கலாச்சாரத்திற்கான ஒரு அங்கீகாரம் வாங்கும் பொழுது அதற்கான நிறைய தரவுகளை கொடுக்க வேண்டியிருந்தது. அப்ப இங்க தமிழ் பள்ளிகளுமே குறிப்பிட்டு சொல்லணும்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து தமிழ் வம்சாவளியை சேர்ந்த குழந்தைகள் வந்து நிறைய தமிழ் கற்கிறாங்க. சோ இந்த தமிழ் கற்கக்கூடிய எத்தனை பள்ளிகள், எத்தனை குழந்தைகள், எவ்வளவு பேர் வந்து இங்க தமிழ் பேசுறாங்க அப்படின்ற ஒரு ஒரு புள்ளி விவரத்தை ஒரு கணக்கிட்டு அவங்ககிட்ட வந்து நாங்க வந்து சமர்ப்பித்தோம். அது போக வந்து எங்களுடைய நம்முடைய முழுமையா சொன்னது வந்து எங்களுடைய மொழி எவ்வளவு பழமையானது, எங்களுடைய மொழி எவ்வளவு செழுமையானது, இதுக்கு செம்மொழி அந்தஸ்து இந்தியா வழங்கியது, அது போக எவ்வளவு நாடுகளில் தமிழர்கள் வசிக்கிறார்கள் என்கிற அந்த புள்ளி விவரத்தெல்லாம் கொடுத்தோம். இவ்வளவு நாடுகளில் தமிழ், இப்ப மலேசியா சிங்கப்பூர் நாடுகள்லாம் தேசிய மொழியாக கூட இந்த தமிழ் இருக்குது. இதெல்லாம் குறிப்பிட்டு இதை ஒரு அங்கீகாரமாக இதை நீங்க கொடுக்கணும்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து கேட்டோம். இந்த அங்கீகாரம் வாங்கும் பொழுது ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறோம். இது ஒரு நீண்ட பணியாக இருந்தது. இது இந்த மாதம் அந்த மாதம் சொல்லி குறிப்பிட்டு எங்களால வந்து கேட்க முடிந்தது. ஆனால் அமெரிக்கால வந்து பலதரப்பட்ட நாட்டு மக்கள் இங்க வாழ்கிறார்கள், பல்வேறு கலாச்சார பின்னணி கொண்ட மக்கள் இங்க வாழ்கிறார்கள், பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் தங்களுடைய கலாச்சாரத்தையும் தங்களுடைய மொழியையும் தங்களுடைய பண்பாட்டையும் இந்த அரசு அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் வருடத்தில் 12 மாதம் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வந்து அத்தனை மாநிலத்துக்காரர்கள் இங்க வாழ்றாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 150 நாடுகள் வரைக்கும் இங்க வாழ்றாங்க. ஒவ்வொருவருக்கும் இந்த அரசு ஒரு அங்கீகாரம் கொடுத்துதான் ஆகணும். சமமான பார்வையில தான் பார்க்கும். சமமான பார்வையில பார்த்தா மெரிட் பேசிஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில வந்து இந்த இதை வந்து ஏப்ரல் மாதத்துல வந்து அங்கீகாரம் கிடைத்தது. ஜனவரி கிடைத்திருந்தால் இன்னுமே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஓகே, அப்ப தைக்கான முயற்சியை நீங்க எடுத்திருக்கிறீங்க, அது வாய்ப்பு அமையாத பட்சத்துலதான் சித்திரைக்கு வந்திருக்கீங்க அப்படி எடுத்துக்கலாம். நீண்ட காலமா செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ ஸ்லாட் இல்லைன்னு சொல்லணும், டெக்னிக்கலா சொல்லணும்னா அந்த ஸ்லாட் அவைலபிள் இருந்தா அதை வாங்கியிருப்போம், தைக்கு வாங்கியிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். இருந்தாலும் ஒரு அரசு அங்கீகாரம் கொடுக்கும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழினுடைய 12 மாதங்களும் சிறப்பான மாதங்கள் தான். அதுல வந்து எந்த உயர்வு தாழ்வு எதுவுமே கிடையாது. அதனால் இந்த அங்கீகாரம் வந்து எந்த மாதத்துக்கு கிடைத்தாலும் சிறப்பு. அதனால் சித்திரைக்காக கிடைத்தது, சித்திரைக்காக நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஓகே, இந்த நிகழ்வுல அமெரிக்கா அரசு சார்பில் இருந்து யாரும் பங்கெடுக்கிறாங்களா? கூடுதலா அவங்க தரப்புல இருந்து உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்க? இது அவங்களுடைய இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் செனட் என்று சொல்வார்கள், தமிழக சட்டசபை உறுப்பினர் மாதிரி இங்க ஸ்டேட் செனட் என்று சொல்வார்கள். அதே போல இங்க இருக்கக்கூடிய சிட்டி என்று சொல்வார்கள், கவுண்டி சிட்டி என்று சொல்வார்கள், நகர்மன்றம் மாவட்டம் அப்படின்ற மாதிரியான இங்கேயும் அதே மாதிரியான ஒரு அடுக்குமுறைகள் உண்டு. அரசியல் அடுக்குமுறைகள், அதிகார அடுக்குமுறைகள் உண்டு. இதை வந்து அந்த சட்டமன்றத்துல கொண்டு போய் தான் இதை தீர்மானமாக நிறைவேற்றி அவர்களோட ஒப்புதலோடு தான் இந்த அங்கீகாரத்தை நாங்கள் பெறுகிறோம். அதற்காக எங்கள் தொகுதியை சேர்ந்த
அந்த செனட்டர் என்று சொல்வார்கள், கலிபோர்னியா மாகாணத்தினுடைய செனட்டர், மாகாண சபையினுடைய செனட்டரை வந்து எங்கள் தொகுதியை சேர்ந்தவர்கள் அணுகி தொடர்ச்சியாக ரொம்ப நீண்ட காலமாக அவர்கிட்ட இது சம்பந்தமாக பேசும். அவருக்கும் தமிழர்கள் பற்றி ஒரு புரிதல் உண்டு. அவர் மூலியமாக போகும் பொழுது அவர் நிறைய உதவிகள் செய்தார். அவருமே வந்து ஒரு பர்சனலா அவர் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அவர் கொடுக்குறாங்க. இந்த மொழி உங்களுக்கு தெரியும், இங்க என்னுடைய கான்ஸ்டிடியூன்சில என்னுடைய தொகுதிக்குள்ள இவ்வளவு பேர் வாழ்றாங்க, இவ்வளவு வேலைகள்லாம் செய்யறாங்க, அதன் அடிப்படையில தான் வந்து இந்த இதை வந்து முன்னெடுத்தோம். அவருடைய உதவியால் தான் இது செய்யப்பட்டது. ஓகே, வேறு சில தமிழ் அமைப்புகள் உங்க கூட இணைஞ்சிருக்கிறாங்களா, அவர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் எப்படி இருக்கு? இங்க எல்லாருடைய எல்லாரும் சேர்ந்துதான் அதை செய்யறோம். இதை முன்னெடுத்தது அமெரிக்க ஐக்கிய தமிழ் முஸ்லீம் பேரவை. ஆனால் நாங்கள் தமிழ்நாடு மாதிரியே தான், தமிழ்நாட்டில் எப்படி மற்ற மாநிலங்கள் எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் எப்படி வந்து சகோதரர்களாக அங்கே ஒரு மதம் ஆச்சரியங்களுக்கானது வந்து பின்தள்ளப்படும், தமிழர்கள் உறவு முறைகள் தான் நாங்கள் இருக்கும், அதே சூழல் தான் இங்கேயுமே இருக்குது. என்ன முன்னெடுத்தது நாங்கள், அதாவது அது அதுதான் அவனை ஒழிய இங்கே ஒரு பெரிய அது மாதிரியான பாகுபாடு இல்லை. அனைவரும் தமிழர்கள், யார் செய்தாலும் அது தமிழுக்கான பெருமை, அது தமிழர்களுக்கான பெருமை. ஒரு சமூகத்தை வந்து தனிப்பட்டு ஒருத்தன் கட்டமைச்சிட முடியாது, ஒவ்வொருத்தரும் அவர்களுக்குரிய ஒரு பங்களிப்பை செய்யணும். அந்த பங்களிப்பை ஒரு இஸ்லாமியர்களாக, ஒரு இஸ்லாமிய இயக்கமாக அமெரிக்க ஐக்கிய தமிழ் முஸ்லீம் பேரவை இந்த பணியை மேற்கொண்டது. இது எங்களுக்கு இயற்கையும் இறைவனும் கொடுத்த ஒரு வாய்ப்பாக நாங்கள் கருதுகிறோம். ஒரு நீங்க இஸ்லாமிய பேரவை அப்படின்னு இருந்தாலும் கூட பல்வேறு தமிழ் அமைப்புகளை இணைச்சுதான் இந்த பணியை முன்னெடுத்திருக்கிறீங்க. நிச்சயமாக எல்லா வகையான தமிழர்களும் இருக்கிறாங்க. இது இஸ்லாமிய அமைப்புகளாக இருந்தாலும் இது மத நல்லிணக்கத்தின் அடிப்படையில தான் எங்களுடைய அமைப்பு வந்து செயல்படுது, பொது தளத்தில் தான் செயல்படும். இங்கே இஸ்லாமியர்கள் அங்கங்க சிறுக சிறுக சில சில பல பல மாநிலங்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஒன்றிணைத்து இந்த நம்முடைய கலாச்சார பணி, நம்முடைய மொழிக்கான பணி, நம்முடைய பண்பாட்டுக்கான பணியை தான் பொது தளத்துல எல்லாரும் சேர்ந்து முன்னெடுக்கணும்ன்ற ஒரு முயற்சியை தான் இது செஞ்சிருக்கிறோம். இங்க உங்களுடைய கேள்வி ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை எங்களுடைய விஷயத்தை சொல்ல விரும்புறேன். நம்முடைய சென்னை பல்கலைக்கழகம் வந்து திருக்குறளை வந்து அரபு மொழிக்கு மொழிபெயர்த்தது. மிகப்பெரிய சாதனை. அரபு தமிழ் மொழி போல அரபு மொழியும் கூட உலகினுடைய தொன்மையான மொழிகளில் ஒன்று. அந்த மொழிபெயர்ப்புடைய நூல் வந்து அந்த அரபுகளுக்கு சரியாக செல்லவில்லை. அமெரிக்கில் நிறைய அரபுகள் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு காப்பியை வாங்கி அவங்களோட கொடுக்கும் பொழுது மெய்சிரித்தார்கள். இப்படி ஒரு நூலா, இது ஏன் எங்களுடைய பார்வை இதுவரைக்கும் வரவில்லை, இத்தனை ஆண்டுகளாக எங்களுக்கு கொண்டு செல்லவில்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது வந்து என்ன செஞ்சோம், அப்போ இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு பெருவாரான மக்களுக்கு இப்படி ஒரு 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 உயர்வான ஒரு நூல், ஒரு திருமுறை இருக்கிறது, இதை கொண்டு போய் சேர்க்கணும், தமிழருக்கான நூலை கொண்டு போய் சேர்க்கணும்ட்டு அந்த அரபு மொழியில் மொழிபெயர்த்த திருக்குறள் நூலை சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஜாகிர் ஹுசேன் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட நூலுக்கான அறிமுக விழாவை இங்கே இருக்கக்கூடிய அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அரபுகளை அழைத்து அந்த மொழிபெயர்ப்பு நூலை அறிமுகம் செய்து இங்கே விழா நடத்தணும். அனைத்து தமிழர்களையும் ஒன்றிணைத்து தான் நடத்தணும். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு பணிகளை வந்து செஞ்சிட்டு இருக்கோம். எதுக்கு இதை நாங்கள் சொல்றோம் அப்படின்னா, அனைத்து தரப்பினரும் ஊர் மாதிரி தான் இங்கே நண்பர்களாக, சகோதரர்களாக, உற்றார் உறவினர்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாருடைய ஒத்துழைப்புமே இதுல வந்து சிறப்பாக இருக்குது. நாங்கள் எல்லா தமிழர்களும் ஒற்றுமையா மகிழ்ச்சியா இருக்கிறோம். அமெரிக்கால வாழக்கூடிய எந்த அமைப்புலையும் இல்லாத சில தமிழர்களும் ஆங்காங்கே இருக்கக்கூடும். அவங்க எல்லாருக்கும் இந்த காணொலி மூலமா நீங்க சொல்ல வேண்டிய தகவல் தான் என்ன, அவங்களுக்கும் ஒருவேளை உங்களோட இணைந்து பணியாற்றணும், இந்த முன்னெடுப்புல கூட இருக்கணும்னு கூட அவங்க விரும்பலாம், என்ன மாதிரியான அழைப்பு விடுது? தமிழர்கள் என்ற ஒரு உணர்வு தான். ஏன்னா நாட்டை நம்முடைய நம்முடைய தமிழ் மண்ணை, நம்முடைய உறவுகளை, நம்முடைய சகோதரர்களை எல்லாரையும் விட்டு இங்க வந்துட்டோம். ஒரு நல்ல ஒரு முயற்சிக்காக ஒரு கிடைக்கிறோம். இங்கே தமிழர்கள் உயர்வான நிலையில நல்ல பணியில இருக்கிறாங்க, நல்ல செல்வ செழிப்போடு நல்ல பதவி அதிகாரங்களோடு இருக்கிறாங்க. அப்போ நமக்கு இங்கே அந்த மண்ணிலிருந்து நம்ம பெற்ற கல்வியை, நம் மண்ணு நமக்கு வழங்கிய சலுகைகளை அதை போராட்டும் வகையில் நாம் இங்கே இருக்கிறோம். அதற்கான சேவைகளை நாம் அனைவரும் ஒன்றிணைத்து தமிழர்கள், தமிழ் நம்முடைய மொழி, நம்முடைய கலாச்சாரம் என்கின்ற அடிப்படையிலே இன்னும் நம்முடைய மொழியையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டும். அமெரிக்கா 50 மாகாணங்கள் இருக்கின்றன, கலிபோர்னியா ஒரு 50 ஒரு ஒரு மாகாணம், இன்னும் சில மாகாணங்கள் இது போல் அங்கீகாரம் பெறப்பட்டிருக்கின்றன. ஆங்காங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தொடர்ச்சியாக இது போன்ற முயற்சிகளை மேற்கொண்டு நம்முடைய மொழியினுடைய செறிவையும் நம்முடைய தமிழர்களினுடைய பாரம்பரியத்தையும் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசிற்கு கொண்டு சேர்த்து இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் இன்னும் நம்முடைய புகழும்
பெருமையும் உலக தமிழர்களுக்கு அதிகமாக கொண்டு சேரும். அதன் அடிப்படையில் நான் இந்த இந்த ப்ராசஸை முடிவெடுத்த துவங்கிய என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னை நீங்கள் அணுகி உங்களோடு நான் இதற்கான பயணித்து இந்த இந்த வேலை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஒன்றாக பயணிப்போம். ஓகே, உங்களுடைய அழைப்பை பேரலை மூலமா எல்லா தமிழர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது எங்களுடைய வேலை. நிச்சயம் உங்களுடைய முன்னெடுப்புக்கு பேரலையின் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். உங்கள் நல்ல நோக்கங்கள் நிறைவேறட்டும். ரொம்ப நன்றி. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வை அங்கீகரித்து இதை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு ஒரு ஆக்கத்தோடு ஒரு உணர்வோடு இந்த பேட்டியை இந்த காணொலியில் தயார் செய்திருக்கக்கூடிய பேரலையினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், குறிப்பாக மில்டன் அவர்களுக்கும், தொடர் ஆழி செந்திநாதன் அவர்களுக்கும், இந்த நேரத்தில் அமெரிக்க ஐக்கிய முஸ்லீம் தமிழ் முஸ்லீம் பேரவையின் சார்பாகவும், இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களின் சார்பாகவும் எங்களுடைய நன்றார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி சார், நன்றி.